அறிவோம் ஆய்வகம். இன்றைய வகுப்பு குவாலிட்டேட்டிவ், செமி குவான்டிடேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ். இது மூணுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன, இது மூணுக்கு இருக்கக்கூடிய லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். குவாலிட்டேட்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, ஒரு பர்டிகுலர் பொருள் வந்து இல்லை பர்டிகுலர் அந்த பேராமீட்டர் நம்மளுடைய பிளட்லேயோ யூரின்லேயோ ப்ரெசன்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறது. இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ்னு ரிப்போர்ட் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா நம்ம நெகட்டிவ்னு ரிப்போர்ட் பண்ணுவோம். உதாரணமாக பார்த்திங்கனாக்க, யூரின் ப்ரெக்னன்சி, யூரினில் வந்து ப்ரெக்னன்சி இருக்குதா இல்லையான்னு நம்ம வந்து ரேபிட் காலில் டெஸ்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பண்ணிவிட்டு இருக்குது அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த டபுள் லைன் நம்ம வரும், அந்த டபுள் லைனை வச்சு நம்ம பாசிட்டிவ்னு ரிப்போர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஹெச்ஐவிலையும் அதே மாதிரி தான், ட்ரை டாட்ஸ்னா ட்ரை டாட்ஸ், இல்லை ட்ரை லைன்னா ட்ரை லைன். ஸோ அந்த லைன்ஸை வச்சு நம்ம பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு பேர் குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் யூரின் ஃபார் ப்ரெக்னன்சி, ஹெச்ஐவி, ஹெச்பிசிஜி, ஹெச்சிசிவி. ஸோ இது மாதிரி ரேபிட்ஸ் எல்லாமே பார்த்திங்கனாக்க குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸில் நமக்கு வர்றதுக்கான ஒரு உதாரணங்கள் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். அடுத்து வந்து செமி குவான்டிடேட்டிவ். செமி குவான்டிடேட்டிவ் அப்படின்னாக்க இது ஒரு ரேஞ்சில் இருக்கும், அதாவது இருக்குதா இல்லையான்னு சொல்லாது, எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்குன்னு சொல்லாது, பட் பர்டிகுலராக ஒரு ரேஞ்சு நமக்கு காட்டும். உதாரணம் பார்த்திங்கன்னா வைடால். ஸோ வைடால் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம், டெஸ்ட் பண்ணும் பொழுது எந்த விதமான ரியாக்ஷன்ஸும் இல்லை, அக்ளூட்டினேஷன் இல்லை அப்படின்னா அதை நம்ம நெகட்டிவ்னு ரிப்போர்ட் பண்ணிடுறோம். ஸோ அப்போ நெகட்டிவ்னு ரிப்போர்ட் பண்ணும்போது அது குவாலிட்டேட்டிவாக மாறிடுது. எப்போ பாசிட்டிவ்னு வரும்போது அது குவான்டிடேட்டிவாக மாறுது. ஸோ ரெண்டுமே அதில் இருக்குது, குவாலிட்டேட்டிவும் இருக்குது நெகட்டிவ்க்கு, பாசிட்டிவ் வரும்போது நம்ம வேல்யூவில் கொடுக்கும் பொழுது அது குவான்டிடேட்டிவாகவும் இருக்கும். ஸோ ரெண்டுமே கலந்து வரதுனால இது பேர் செமி குவான்டிடேட்டிவ். பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்மளால் எக்ஸாக்டாக எந்த டைலூஷனில் இருக்குன்னு நம்ம கொடுக்கல, ஒரு ரேஞ்ச் நம்ம கொடுக்குறோம். 1:20, 1:40, 1:80, 1:160, 1:320 அப்படின்னு அவங்களுடைய அந்த இன்ஃபெக்ஷனுடைய சிவியாரிட்டியை பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு அந்த ரியாக்ஷன்ஸ் இருக்குங்கிறத வச்சு நம்ம அந்த டைலூஷன் ரிப்போர்ட் பண்ணுறோம். பொதுவாக 1:80க்கு மேலே இருந்தால் தான் சிக்னிஃபிகண்ட், 1:20, 1:40 இருக்கிறது வந்து சிக்னிஃபிகண்ட் கிடையாது. நம்ம வந்து வைடால் அப்படிங்கிற அந்த டெஸ்ட்டை பற்றி மட்டும் படிக்கும்பொழுது அதை பற்றின கம்ப்ளீட்டு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். பட் இங்கே நம்ம செமி குவான்டிடேட்டிவ்ங்கிற அந்த டாப்பிக்கோடு நம்ம நிப்பாட்டிக்குவோம். ஸோ இங்கே வந்து ஒரு ரேஞ்சு நம்ம கொடுக்குறோம், பட் எக்ஸாக்ட் வேல்யூ நம்ம கொடுக்கல. அப்போ 1:20 அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா, 20க்கு மேலே, அதாவது 20 டைலூஷனுக்கும் மேலேயே அதில் வந்து பாக்டீரியாக்கான அந்த ஆன்டிஜன் இருக்குது, அந்த ஆன்டிபாடி இருக்குது, அதனால நமக்கு ரியாக்ஷன் வந்திருக்கு. ஆனால் 1:40, நீங்கள் 1:40 போடும்போது நெகட்டிவ் வருது, 1:20 வந்து பாசிட்டிவ் வருது அப்படின்னா நீங்கள் 1:20 தான் கொடுக்க போகிறீங்க. அப்போ 40க்கு கீழேயும் 20க்கு மேலேயும் இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை 1:40 வந்து பாசிட்டிவ் வருது, 1:80 டைலூஷனில் வந்து நெகட்டிவ் வருது அப்படின்னாக்க, ஸோ அது 80 டைலூஷனுக்கு கீழே இருக்குது, 40 டைலூஷனுக்கு மேலே இருக்குது. அதனால் 1:40 மட்டும்தான் உங்களுக்கு ரியாக்ஷன் இருக்கும், 1:80 இருக்காது, அது 1:40 நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுவீங்க. அடுத்து 1:80 அப்படின்னு நீங்கள் பாசிட்டிவ் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, 1:80 ரியாக்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் 1:160 ரியாக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா, 1:160 டைலூஷனுக்கு கீழே தான் அதனுடைய ஆன்டிபாடினுடைய டைட்டர் இருக்குது, ஆனால் 1:80க்கு மேலே இருக்கிறதுனால 1:80 நமக்கு ரியாக்ஷன் வந்திருக்கு, அதனால் 1:80 அப்படின்னு நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ரேஞ்ச், இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம், இதுக்கு மேலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டு. இது வந்து செமி குவான்டிடேட்டிவ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ். இது குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ் அப்படின்னாக்க என்னென்னா, எக்ஸாக்டாக என்ன வேல்யூ அந்த பேஷண்ட்டுக்கு இருக்குது அந்த பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ண போகிறது தான் குவான்டிடேட்டிவ் அனலைசர். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கனாக்கா, பிளட் குளுக்கோஸ், யூரியா, கிரியாட்டினைன், பிலிருபின், இதெல்லாம் நமக்கு குளுக்கோஸ் நம்ம பிளட்டில் இருக்கா இல்லையா நம்ம ரிப்போர்ட் பண்ண போகிறது இல்லை. யூரியா, கிரியாட்டினைன், பிலிருபின், யூரிக் ஆசிட், கால்சியம், பொட்டாசியம், சோடியம் எல்லாமே சரி, நம்ம உடம்புல இருக்குதா இல்லையா நம்ம ரிப்போர்ட் பண்ண போகிறது இல்லை, எவ்வளவு இருக்குது அப்போ அந்த அதனுடைய துல்லியமான அந்த வேல்யூ நம்ம வந்து எடுத்து கொடுக்கறதுனால அதுக்கு பேர் குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ். இதுதான் வந்து குவாலிட்டேட்டிவ், செமி குவான்டிடேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் மூணுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இது இதோடு நமக்கு இந்த வகுப்பு முடிஞ்சு, உங்களுக்கு ஃபைனலாக ஒரு டிப்ஸ் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். குவாலிட்டேட்டிவ்க்கும் குவான்டிடேட்டிவ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? இப்போ நீங்கள் ஒரு லேபில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, டாக்டர் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க, ஒரு பேஷண்ட் வந்து ப்ரெஸ்கிரிப்ஷனோடு வராங்க, அதில் சிஆர்பி டெஸ்ட் எழுதியிருக்காரு, நீங்கள் வந்து உங்கள்கிட்ட குவான்டிடேட்டிவ் இல்லை குவாலிட்டேட்டிவ் தான் இருக்குது,
சிஆர்பி வந்து பாசிட்டிவாக நெகட்டிவானு கொடுக்குற கிட்டு மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்குது. அது ஒயிட் கலரில் இந்த பால் மாதிரி இருக்கும்ல அந்த கிட்டு தான் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க, ரிப்போர்ட் பாசிட்டிவ்னு வருது, பேஷண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுறீங்க. மறுபடியும் 2 டேஸ் கழித்து பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்க. மறுபடியும் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க, ரிப்போர்ட் பாசிட்டிவ்னு வருது, பேஷண்ட் வராங்க. மறுபடியும் 3rd டைம் பேஷண்ட் வராங்க, ட்ரீட்மெண்ட் முடிச்சு, அடுத்த ட்ரீட்மெண்ட் முடிச்சு அப்போயும் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க, ரிப்போர்ட் பாசிட்டிவ்னு வருது. ஸோ பேஷண்ட்டுக்கு உங்களுக்கு இடையில் ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன், இல்லை அவங்க வந்து உங்கள்கிட்ட ஒரு ஐடியா கேட்குறாங்க, நான் தொடர்ச்சியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் உடம்பு முன்னையோட இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ஆனால் டெஸ்ட்டு வந்து தொடர்ந்து பாசிட்டிவ்னு வருதே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் ரைட் சைடில் இருக்குது. ஸோ குவான்டிடேட்டிவில் நம்ம பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு டே அவங்களுக்கு சிஆர்பி 250 இருந்திருக்கும், டாக்டர்கிட்ட போய் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. செகண்ட் டைம் அவங்க வந்து பார்க்கும் பொழுது நீங்கள் குவான்டிடேட்டிவ் பண்ணியிருந்தீங்கன்னா அது 116 குறைஞ்சிருக்கும். தட் மீன்ஸ் என்னென்னா அந்த ட்ரீட்மெண்ட் ஆனது அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ பேஷண்ட் வந்து அதனுடைய சிவியாரிட்டியிலேருந்து ரெக்கவர் ஆகிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நமக்கு வேல்யூ குறையும் பொழுது இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 3rd டைம் வரும்போது அவங்களுக்கு 50 தான் இருக்குது, நல்லாவே ரெடியூஸ் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட வந்து 4 மடங்கு அவங்களுக்கு வந்து குறைஞ்சிருச்சு. 250 இருந்தது 3rd டைம் வரும்போது 50 கிட்ட வந்துச்சுருந்தா நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஸோ ட்ரீட்மெண்ட்டை நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு, அவங்க உடம்பும் நல்லா ரெக்கவர் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ குவான்டிடேட்டிவில் பண்ணும் பொழுது பேஷண்ட்னுடைய அந்த சிம்டம்ஸும் ரெக்கவரியும் ஸ்டேபிளாக நம்மளால் மானிட்டரிங் பண்ண முடியும். டாக்டர்ஸ்க்கும் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் குவாலிட்டேட்டிவில் இருக்கக்கூடிய லிமிட் வந்து என்னென்னா ட்ரீட்மெண்ட்டு ரெஸ்பாண்ட் ஆகுதா இல்லையாங்கிறது கூட ஒரு கொஷின் மார்க்கில் வந்து நிற்கும். டாக்டர் கூட உங்களை கூப்பிட்டு கொஷின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னப்பான் நான் வந்து பேஷண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறாங்க, முன்னையோடு இப்போ நல்லா இருக்காங்க, பட் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பாசிட்டிவ்னே கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே, என்ன பிரச்சனை, எதனால் அப்படி வருது, ஆனால் பேஷண்ட் வந்து முன்னைக்கு இப்போ எந்த சிம்டம்ஸும் இல்லையே அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும். குவாலிட்டேட்டிவில் இது மாதிரி தான் மேடம் இருக்கும், இது மாதிரி தான் சார் இருக்கும். குவான்டிடேட்டிவ் நம்ம நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க அதனுடைய வேல்யூ நமக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஐடியாவுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை நீங்கள் டாக்டர்ஸ்க்கு சொல்ல வேண்டியது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. பொதுவாக குவாலிட்டேட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஆர்பி 6 மில்லிகிராமுக்கு மேலே அந்த ஸ்பெசிமனில் இருந்தாலே நமக்கு பாசிட்டிவ் வந்துடும். ஸோ இங்கே 250 இருந்தாலும் பாசிட்டிவ் வர்றதுக்கு காரணம், 160 இருந்தாலும் பாசிட்டிவ் வருது, 50 இருந்தாலும் பாசிட்டிவ் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 6 மில்லிகிராமுக்கு மேலே இருந்தாலே அந்த லேட்டக்ஸ் கிட்டு வந்து அந்த பால் மாதிரி இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டேட்டிவ் கிட்டு வந்து நமக்கு பாசிட்டிவ் கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தடாலஜி தான். அதனுடைய ரியாக்ஷன் வந்து 6 மில்லிகிராமுக்கு மேலேயே நமக்கு பாசிட்டிவ் பிக்கப் பண்ணி கொடுத்துரும். அந்தளவுக்கு அதனுடைய அதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டிபாடினுடைய டைட்டர் இருக்கும், அந்த லேட்டக்ஸ் பார்ட்டிகல்ஸில் கோட் பண்ணியிருக்கனுடைய டைட்டர் வந்து அந்தளவுக்கு இருக்கிறதுனால நமக்கு அது பாசிட்டிவ் கொடுத்துருது. ஸோ இதில் 6 மில்லிகிராம் 250, 160, 50ங்கிறதுலாம் 6க்கு மேலே தானே இருக்குது, அதனால தான் நமக்கு குவாலிட்டேட்டிவில் எல்லா டைமும் பாசிட்டிவ் வருது. பட் குவாலிட்டேட்டிவ் பண்ணும் பொழுது அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். இது உங்களுக்கான ஒரு டிப்ஸ், இது நீங்கள் வந்து கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் சிஆர்பி பண்ணும் பொழுது இதெல்லாம் வருதோ அப்போ நீங்கள் வந்து கிளம்ஸில் நீங்கள் வேரியேஷன் பார்க்கலாம், ரியாக்ஷன் டைமிங்கில் வேரியேஷன் பார்க்கலாம். 250லாம் இருக்கும்பொழுது ஜஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணி 2-3 ரொட்டேஷன்லேயே டக்கு டக்கு டக்குன்னு கிளம்ஸ் வந்துடும். 160 இருக்கும்பொழுது எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 ரொட்டேஷன் எடுக்கும், கிளம்ஸினுடைய அந்த இது கொஞ்சம் மாறும். அதாவது 5-6 கிளம்பு மட்டும் இருக்கிறதுக்கும் ஒரு 20-30 கிளம்ஸ் இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கும். நார்மலாக நீங்கள் குரூப்பிங்லாம் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரே கிளம்பாக இருக்கும், சிலர்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிரானல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அது இருக்கக்கூடிய அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடினுடைய ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி தான். ஸோ அதுதான் இங்கேயுமே. ஸோ அந்த நீங்கள் வந்து அதை வந்து குவாலிட்டேட்டிவ் பண்ணும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு நீங்கள் டெஸ்ட்டு பண்ணிட்டு வரும்பொழுது அந்த கிளம்ஸினுடைய அந்த மார்ஃபாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ், அந்த ரியாக்ஷனுடைய அந்த டிஃப்ரென்சியேஷன் வச்சுருந்தே நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு ஐடியாவுக்கு வர முடியும். ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அந்த இது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஈஸியாக கெயின் பண்ணிக்க முடியும்.